தினமணி.com இன் செய்திகள் சிலவரிகளில். மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காவலர்கள் தன்னை மோசமாக நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் தனது பாதுகாப்பு பணியிலிருந்து உதவி காவல்துறை ஆணையர் AK சிங்கை மாற்ற உத்தரவிட கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யாபிரதாசாஹூ அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முன்னேற்பாடுகள், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சி பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் போன்றவை குறித்து மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆலோசனையில் அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழகத்தில் மார்ச் 27 வரை வெயில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மார்ச் 23 முதல் 29 வரை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், மார்ச் 23 முதல் 27 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 6 காங்கிரஸ் MLAக்கள் இன்று பாஜகவில் இணைந்துள்ளனர். தற்போது ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவையில் 34 காங்கிரஸ் MLAக்கள், 25 பாஜக MLAக்கள் மற்றும் 3 சுயேட்சை MLAக்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்ததால் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக ஓய்வில் இருந்த கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் மீண்டும் விளையாட துவங்கியுள்ளார். இன்று நடைபெற்ற பஞ்சாபுக்கு எதிரான IPL போட்டியில் விளையாடிய ரிஷப் பந்த் 18 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் BV சங்கர் இயக்கத்தில் GV பிரகாஷ்குமார், பாரதி ராஜா உள்ளிட்டோர் நடித்துள்ள கல்வன் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. யானை வேட்டையை பின்னணியாக கொண்ட கதைக்களத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தை ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி டில்லி பாபு தயாரித்துள்ளார். தினமணி.com இன் செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.